ஓகே சார், ஆன் பண்ணிட்டேன். தேங்க்யூ. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன், ஆழப்பொருளை சிந்தாமல் கொள்மின் நீர் நேர்ந்து. இப்போ பிரம்மா வந்து உதயமாட்டார் இல்லையா, பிரம்மா நாபி கமலத்திலிருந்து முதல்ல என்ன சொல்றார், தாமரை மொட்டு ஒண்ணு வருதுன்னு தான் சொல்றார். சோ தாமரை என்ன பண்றது, ஃபுல்லா வந்து ஜலமா இருக்கு, நீரா இருக்கு, நீரினால மூன்று உலகங்களும் சூழப்பட்டுள்ளது. அப்போ அந்த தண்ணியிலிருந்து மேல அந்த தாமரை தண்டு மேல வரும் இல்லையா, அந்த மேல வந்து தாமரை ஒண்ணு வருது. அந்த தாமரை மொட்டு வர்றது இருட்டா இருக்கு ஃபுல்லா, இப்ப ஜலமயமா தான் இருக்கு, இருட்டா இருக்கு. ஆனா அந்த தாமரை வந்த உடனே அந்த மூன்று உலகங்களும் ஒளிமயமான ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்ற 11வது பாட்டுல, அந்த இருள் இருந்ததை வந்து இந்த தாமரை வந்த உடனே ஒளிமயம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற 11வது பாட்டுல. அடுத்தது யார் என்னோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. பிரிச்சுக்கிறதுக்கு சொல்றேன், 12வது ஸ்லோகம். யாரு, யாராவது ஒருத்தர், எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கல. அலகேஸ்வரி மேம், நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இன்னைக்கு? ஓகே. பன்னெண்டாவது ஸ்லோகம் பிரிச்சு கத்துக்க சொல்றேன். சம்புல்ல பத்ரே நிதாராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீரிய த்ருதே சரோஜே சபத்ம ஜென்மா விதிரா விராசீத் ஸ்வயம் பிரபுத்தாகில வேதராசிஹி சபுல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீர்ய த்ருதே சரோஜே சபத்ம ஜென்மா விதிரா விராசீத் ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிஹி. சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீர்ய த்ருதே சரோஜே சபுல்ல பத்ரே நிதராம் விசித்ரே ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிஹி சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத் வீர்ய த்ருதே சரோஜே சபத்ம ஜென்மா விதிரா விராசீத் ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிஹி வேதராசிஹி.
ராசிக்கு. நகரம் அருள் புரிந்து நான்முகர்க்கு பூமே பகர மறை பயந்த பண்பன் பெயரினையே புந்தியா சிந்தியால் ஓதி உரி என்னும் அந்தியால் ஆம்பயன் அங்கு என். இப்போ தாமரை மொட்டு வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, தாமரை மொட்டு மலர்றது. அந்த தாமரை மலர்ந்த உடனே அதுல பிரம்மதேவன் இருக்க, பத்மஜன் அவர் பேரு, பிரம்மதேவன் பேரு பத்மஜன் அப்படிங்கிற பேரு. அதுல தாமரை மலர்ல இப்ப பிரம்மதேவர் வந்து தோன்றிட்டார். இப்போ பிரம்மதேவனுடைய அவதாரம் வந்துடுது. ஓகேவா, இந்த பாட்டுல அததான் இங்க சொல்ற. அடுத்த ஸ்லோகம் 13வது ஸ்லோகம், எப்பவுமே சொல்ல வேண்டிய ஸ்லோகம். 8வது தசகத்துல 13வது ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும், இப்ப ரொம்ப கால் வலியா இருக்கு, இல்ல என்னமோ உடம்புக்கு முடியல, இல்ல யாருக்காவது உடம்பு முடியல நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த 13வது ஸ்லோகத்தை நம்பிக்கையோட நீங்க அந்த முதல் ஸ்லோகம் எல்லாம் சொல்லணும்னு கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த இந்த நாலே நாலு லைன், அதாவது ரெண்டு லைன், இத மட்டும் நீங்க சொன்னா போதும். ஆனா நம்பிக்கையோட கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 32 64 108 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். கணக்கு வச்சுட்டு டெய்லி உங்களால எவ்வளவு அந்த 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 கணக்குக்கு நீங்க சொல்லிட்டே வாங்கோ, நிச்சயமா இந்த ஸ்லோகத்துக்குரிய ஒரு பலன் வந்து அளவிட முடியாதது. ஏன்னா வந்து கேன்சருக்கு கூட இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுத்துருக்குன்னு எல்லாரும் அனுபவப்பட்டுவா, எல்லாருமே சொல்றா. காஞ்சி மகா பெரியவா இந்த ஸ்லோகத்தை அவர் சொன்னதுதான் இந்த ஸ்லோகம். இந்த என்ன விதமான நோய் இருந்தாலும், எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும், இந்த இந்த ஸ்லோகத்தை நம்ம மனசுல நம்பிக்கையோட சொல்லிட்டே வரணும். நீங்க நாராயணிய முதல் தசகம் முதல் ஸ்லோகம் சொல்லணும்னு இல்ல, கிருஷ்ணாய பரபிரமணே சொல்லணும் இல்ல, எதுவுமே சொல்லணும்னு இல்ல, இந்த ரெண்டு லைனை நீங்க சொன்னேன்னா மட்டும் போதும். ஆனா நம்பிக்கையோட ஒரு கணக்கு வச்சுட்டு இந்த 13வது ஸ்லோகத்தை சொல்லிண்டே வாங்கோ. உங்களுக்கு உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு வேண்டியவா யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டாலும், அவளுக்காகவும் நீங்க வேண்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்க சொல்லிண்டே வரலாம், அவளையும் சொல்ல சொல்லுங்க. நாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றோம். இந்த ஸ்லோகம் அட்லீஸ்ட் இந்த ஸ்லோகத்தையாவது நீங்க சொல்லுங்கன்னு நாங்க சொல்றோம். ஆனா நம்பிக்கையோட நீங்க சொல்லிண்டே வாங்க. இந்த கடைசி ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், பிரிச்சுக்கத்துக்கு சொல்றேன். அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே. மேடம் நீங்க சொல்றது எனக்கு காதுல விழுறது. இப்ப வந்து எல்லாரும் பிரிச்சுக்கிறதுக்கு நம்ம சொல்லும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது இல்லையா. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. தொமித்தம் உத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே தொமித்தம் உத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே. அனந்த பூமா மம ரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு நிருந்தி வாதாலய வாதாலயம்
நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே விஷ்ணு நிரந்தி வாதாலய வாச விஷ்ணு நிரந்தி வாதாய யயவால விஷ்ணு ஆஹா வாதாலய வாதாலய வாச விஷ்ணு வாச விஷ்ணு விஷ்ணு நிரந்தி வாதாலய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே அனந்த பூமா மம ரோக ராசிம் அனந்த பூமா மம ரோக ராகிம் ராசிம் ராகிம் ராகிம் இல்லையே ராசிம் தான இருக்கு மம ரோக ராகிம் எம் போட்டிருக்கு இல்ல ராஷிம் ஷி தான போட்டிருக்கு மமரோகி ராஷிம் ராஷிம் நிரந்தி வாதாலய வாச விஷ்ணு நிரந்தி வாதாலய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே தொமித்த முத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமா மம ரோக ராஷிம் நிரந்தி வாதாலய வாச விஷ்ணு அனந்தமித் பரமாத்மனு பாத கல்பே வஸ்மித் உத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகி ராசிம் நிருந்தி பாதாலய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோக ராசிம் நிருந்தி பாதாலய வாச விஷ்ணு அஸ்மின் பராத்மன அனுபாத கல்பே பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகி ராசிம் நிருந்தி வாதாலய அவாச விஷ்ணு ஓகே இனிமே உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லணும்னு இருந்தா உங்களுக்கு ஏதாவது உட முடியலன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் எதுக்காக இந்த ஸ்லோகம் அப்படி சொல்றோம் அப்படின்னா கடைசியில் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரா நீயே என் ரோகங்களை போக்கி அருள வேண்டும் ரோகம்னா நம்ம கிட்ட இருக்கிற உடம்புல இருக்கிற கஷ்டங்கள் அப்ப உடம்புல வந்து ஏதோ ஒரு வலி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம ரோகம்னு சொல்றோம் இல்லையா அப்ப அதுக்காகவே தான் இந்த ஸ்லோகம் வந்து நம்ம சொல்லியிருக்கா இந்த ஸ்லோகத்துல மட்டும்தான் ரோகங்களை போக்கி அருள்னு சொல்றோம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எனக்கு வந்து நலத்தை கொடு என்னோட நோயை போக்குன்னு தான் சொல்ற இதுல ரோகங்களை போக்குன்னு சொல்றதுனாலதான் ரோகம்னா அந்த வலியை தான் நம்ம சொல்றோம் அந்த வலி பொறுத்துக்க முடியாத வலியா இருந்ததுதான் நம்மளால என்ன செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லியிருக்கா சோ அலகேஷினி மேடம் நீங்க அடுத்த வாரம் வந்து இந்த டேக் ஓவர் பண்ணிக்கோங்க 8வது தசகம் முழுசும் நீங்க வந்து அடுத்த வாரம் சொல்லணும் சரியா ஓகே இப்போ 9வது தசகம் பார்க்க போறோம் இப்பதான் வந்து பிரம்மா வந்து தாமரை மலர்ல தோன்றியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு 8வது தசகத்துல முடிச்சிட்டார் இப்ப 9வது தசகம் இது கொஞ்சம் வேற ராகம் இந்த 9வது தசகம் மட்டும் இது வந்து ஒண்ணு இன்னும் 2 ஸ்லோகத்துக்கு மட்டும்தான் வரும் இன்னும் 2 தசகத்துக்கு மட்டும்தான் வரும் இந்த ராகம் வந்து கொஞ்சம் வேகரமான ராகமா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப 8வது தசகம் சொன்ன மாதிரி இந்த ராகம் இருக்காது கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு படிங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிறதுக்கு சொல்றேன் ஸ்திதஸ நடுவுல இஸ் போட்டுக்கணும் சித்தஸ கா இருக்கு அடுத்தது கமலோத்பவஸ் தவஹி நாபி பங்கேருகே குதஸ் இஸ் போட்டுக்கணும் ஸ்விவீதம் ஸ்விவீதம் ஸ்விதம் சாரி குதஸ் ஸ்விதம் அம்புதா
அம்பு தவுன்னு இருக்க அது வச்சுக்கலாம், அம்பு தானாலும் அம்பு தவுன்னாலும் ஒண்ணுதான். உதித மித்யனா லோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் சதுர்வதன தாமகார் விகாச தஷ்ட திருஷ்டியம் புஜாம் திருஷ்டியம் புஜாம் ஸ்திதஸ்ஸக கமலோத்பவஸ் தவஹி நாபி பங்கேருகே குதஸ் ஸ்விததம் அம்புதா உதித மித்யனா லோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் சதுர்வதன தாமகா விகச தஷ்ட திருஷ்ட்யம்புஜாம் ஸ்திதஸ்ஸ கமலோத்பவஸ் ததீக்ஷணகுதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் பிரதிதிஷம் விவருத்தானனம் சதுர்வதன தாமகாத் சதுர்வதன தாமகாத் விகச தஷ்ட திருஷ்ட்யம் புஜாம் விகதஸ்த திருஷ்டியம் புஜாம் ஸ்திதஸ்ஸ கமலோத்பவஸ் ஸ்திதஸ்ஸ கமலோத்பவஸ் தவஹினாபி பங்கேருகே தவஹினாம் பங்கேருகே குதஸ் விவிதம் அம்புதா குதஸ் விவிதம் அம்புதாம் உதிதமித்யநாலோகயன் உதிதம் இத்நாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் பிரதிஷம் விவருத்தானனம் சதுர்வதன தாமகாத் சதுர்வதன தாமகாத் விகச தஷ்ட திருஷ்ட்யம் புஜாம் விகதஷ்ட திருஷ்டியம் புஜாம் ஸ்திதஸ்ஸ கமலோத்பவஸ் தவஹினாபி பங்கேருகே குதஸ் விவிதம் அம்புதா உதிதமித்யநாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் சதுர்வதன தாமகாத் விகச தஷ்ட திருஷ்ட்யம் புஜாம் சிதித்த கமலோத்பவ தவஹினாபி பங்கேருக குத விவித்தம் தம் அம்புதா உதித்யானாகலோ நாலோகய தரிஷ்ண குதுகலாத் பிரதிஷம் விவருதானம் விவருத்தானனம் விவருத்தானனம் சதுர்வதாம் சதுர்வதனாம் அகா சதுர்வதன தாமகா சதுர்வதன தாமகாம் விகஷ்ட
त्रिष्ट्यं भुजां त्रिष्ट्यं भुजां त्रिष्ट्यं भुजां स्थितस्य कमलोद्भवः கமலோத்பவ தவகினாபிபங்கேருகே குதஸ்விவிதமம்புதா உதிதமித்யனாலோகயன் ததீக்ஷணகுதூஹலா பிரதிதிஷம் விவருத்தானனம் சதுர்வதனதாமகாத் விகசதஷ்டத்ருஷ்ட்யம்புஜாம் ஸ்திதஸ்ய கமலோத்பவ தவஹினாபிபங்கேருகே குதஸ்விவிதமம்புதா உதிதமித்யனாலோகயத் ததீக்ஷணகுதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் ததீக்ஷணகுதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் சதுர்வதனதாமகாத் விகசதஷ்டத்ருஷ்ட்யம்புஜாம் சதுர்வதனதாமகாத் விகசதஷ்டத்ருஷ்ட்யம்புஜாம் ஸ்திதஸ்ய கமலோத்பவஸ் தவஹினாபிபங்கேருகே குதஸ்விவிதமம்புதா உதிதமித்யனாலோகயன் ததீக்ஷணகுதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் ததீக்ஷணகுதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் சதுர்வதனதாமகாத் விகசதஷ்டத்ருஷ்ட்யம்புஜாம் ததீக்ஷணகுதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனம் இப்ப எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே மேம். ஓகே சரி, இல்ல எனக்கு சரியா பொன்னுஷன் வரலன்னா வேற யாரு படிச்சிருக்கோம் அப்படியா? பரவாயில்ல, அவங்களும் ட்ரை பண்ணட்டுமே, ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். மேடம் உங்களுக்கு, அழகேஸ்வரி மேடம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமம் இல்லையே? புரியல மாமி, என்ன சொல்ற? படிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமம் இல்லையே? படிக்கிறது இல்ல, ப்ரொனௌன்சேஷன் மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கு ப்ரொனௌன்சேஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாருக்கும், புதுசா படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை.
நான் மேரி மேடம் உங்களுக்கு ஓகே தானே? ஆ ஓகே மாமி. சரி. அடுத்து சாரி இதுக்கு வந்து நம்ம அர்த்தம் சொல்லணும் இல்லையா? புண்டரீக மழி அதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, தின்திரளால் தாடகை தன் உரமுருவ சிலை விளைத்தாள், கண்டவர் தம் மனம் வழங்கும் கணபுரத்தி என் கருமணியே, என் திசையும் ஆர்வுடையாய் ராகவனே தாலேலோ. இப்போ நாபி கமலத்திலிருந்து தாமரை வந்தது, தாமரை விரைந்தது. போன பாட்டுல என்ன சொன்னார்? பிரம்மதேவன் வந்தார், அங்க இருந்தார்ன்னு சொன்னார் இல்லையா? நாபி கமலத்துல பிரம்மதேவர் இருந்தார். இருந்த உடனே அவர் என்ன பண்றார் அப்படின்னா, எல்லா பக்கமும் திரும்பி பாக்குறார். அந்த திரும்பி பார்க்கும்போது அவருக்கு நான்கு முகம், ஏன்னா நாலு திசையும் பார்க்கணும் இல்லையா, அதனால நான்கு முகம் பிரம்மாவுக்கு வந்தது. அதுதான் இந்த பாட்டுல சொல்றார், நாலு முகம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு. எட்டு கண்கள் நான்கு முகம் கொண்ட பிரம்மதேவர் சுத்தியும் பார்க்கறனால அவருக்கு அந்த நாலு முகமும் வந்துடுதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்றேன். அடுத்தது பிரிச்சுக்கிறதுக்கு சொல்றேன். மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தற்கேவலம் விலோக்ய ததுபாஷ்ட்ரயம் தவதனும் து நாலோகயன் நயேவ கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோஹ்யயம் சஹாயோஹ்ய யகம் குதஸ் இஸ் போட்டுக்கணும் ஸ்விவிதம் அம்புஜம் சமஜநீதி சிந்தா மகாத் மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஷ்ரயம் தவதனும் து நாலோகயன் கயேவ கமலோதரே மகதி நிஸ் சஹாயோஹ்யகம் குதஸ் ஸ்விவிதம் அம்புஜம் சமஜநீதி சிந்தா மகார். மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஷ்ரயம் தவதனும் து நாலோகயன் தவதனும் து நாகோல நாலோகயன் கயேவ கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோஹ்யகம் சஹாயோஹ்யகம் குதஸ் விவிதம் அம்புஜம் சமஜநீதி சிந்தாமகாத் மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம்
விலோக்யதது பாஷ்ரயம் விலோக்யதது பாஷ்ரயம் தவதனுந்து நாலோகயன் தவதனுந்து நாலோகயன் கயேவ கமலோதரே கயே கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோக்யகம் மகனி சகயோகயம் சகயோயகம் சகாயோக்யகம் சகாயோயகம் குதஸ்விதமம்புஜம் குதத்விதம்புஜம் சமஜநீதி சிந்தாமகார் சமஜநீதி சிந்தாமகார் மகாநவ விகூர்ணிதம் மகாநவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் கமலமே தத்கேவலம் விலோக்ய தது பாஷ்ரயம் விலோக்தது பாஷ்ரயம் தவதனும் து நாலோகயன் தவதனும் து நாலோகயன் கையேவ கமலோதரே கயே கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோக்யகம் சமஜநீதி சிந்தாமகார் மகாநவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் மகாநவிகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய தது பாஷ்ரயம் தவதனும் து நாலோகயன் விலோக்த பாஷ்ரயம் தவதனு நாலோகயன் கயேவ கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோக்யகம் காயே கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோக்யகம் குதஸ்விவிதம் அம்புஜம் சமஜநீதி சிந்தாமகா சுதத்திதம்புஜம் சமஜனீ சிந்தாமகா மகாநவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய தது பாஷ்ரயம் தவதனும் து நாலோகயன் கையேவ கமலோதரே மகதி நிஸ்ஸஹாயோக்யகம் குதஸ்விவிதம் அம்புஜம் சமஜநீதி சிந்தாமகார் மகாநவி பூர்ணிதம் கமல கமலமே தத்கேவலம் விலோத்தத்பாஷ்ரயம் தவதனூது நாலோகயம் காயேஷ்டமலோத்தரே மகதினி சகாயோகயம் குதம் விவித்தம் புஜம் சமஜனி தத்சிந்தாமகார் வீட்டில் நல்லா இந்த பாட்டை ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ராகம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இப்போ தாமரை மலர்ல பிரம்மதேவன் வந்துட்டு பிரம்மதேவர் சுத்தி முத்திலையும் பார்த்துட்டா அவருக்கு நாலு முகம் வந்ததுன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் தாமரை மலரை மட்டும்தான் அவருக்கு தெரியறது. அவர் தாமரை மலர் மேல உட்காந்துக்கறதுனால கீழே என்ன இருக்குன்னு பார்த்தா தாமரை மலர் மட்டும்தான் தெரியறது, வேற எதுவுமே தெரியல. சுத்திலையும் தண்ணியா இருக்கு. அப்போ பெருமாளோட முகம்லாம் தெரியல அவருக்கு. அப்ப இவருக்கு வந்து அவருக்கு தான் முதல்ல ஏற்கனவே ஒவ்வொரு தடவைக்கும் பிரம்மா வந்து புது பிரம்மா தான், சரியா? பிரம்மா வந்து ஒரே பிரம்மாவே கிடையாது. அந்த வருஷம் அந்த அவருடைய இரவு முடிந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு பிரம்மா தான் வருவார். அதனால அவருக்கும் படைப்பு தொழில்ங்கிறது புது படைப்பு தொழில் தான். அதனால யாரு நான் என்ன கிளாஸ் போறோம் இது அஸ்வந்துக்கு தான் தெரியும். சோ அப்போ பிரம்மா வந்து பிரம்மாவுக்கும் தெரியாது, புது பிரம்மாவர் இனிமேதான் புதுசா படைப்பு தொழில ஆரம்பிக்க போறாரு, அதனால பிரம்மாவுக்கு தெரியாது. சோ அப்ப என்ன இருக்கு, தாமரை மலரை மட்டும் பாக்குறாரு, சுத்தி முத்திலையும் பாக்குறாரு, வெறும் ஜலமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கறதெல்லாம் அவரால தெரிஞ்சுக்க முடியல. அதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். இதோட இந்த 9வது தசகத்துல 2வது பாட்டை முடிச்சுப்போம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பை. தயவு செஞ்சு எல்லாரும் உங்க மனசுல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப உங்களுக்கு நீங்க டிராவல்ல போறதா இருந்தாலும் சரி, எங்கேயா நடந்து போயிட்டு இருக்கும் போதும் சரி, இல்ல ஏதாவது சமையல் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அப்ப எல்லாம் இதை வந்து சொல்லி பார்த்துட்டே வாங்கோ. நம்ம உடம்புல இருக்கிற ரோகம் வலி எல்லாமே அவன் அருளாலே
நீங்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.